வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கான 2024 ஜூன் மாத பதிவை இன்றைய பதிவில் மிக அற்புதமான பதிவாக நாம் பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இந்த பதிவு ஜூன் மாதத்தினுடைய பலன், குடும்பம், நிதிநிலை, பெண்கள், மாணவர்கள், இந்த மாதத்திற்கான வழிபாடு, இந்த மாதத்திற்கான பரிகாரம்னு சொல்லிட்டு சூப்பராக பிரித்து கொடுத்துருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதம் பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நம்முடைய வைத்தீஸ்வரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கக்கூடிய பாசமுள்ள துலாம் ராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு தர வேணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. ஓகேங்க, இந்த மாதம் பலன்னு பார்த்தா தொழில், உத்தியோகம், வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் முதல் இரண்டு வாரங்களுக்கு மூன்றாம் வீட்டில் குரு பகவான், சூரியன், சுக்கரன், புதன் பகவான் சொல்லிட்டு ஒரு பெரிய சந்திப்பு நிகழுது. உங்களுக்கு சாதகமான நிலையாக இந்த சந்திப்புன்னு கேட்டால் ஓரளவுக்கு ஒரு நிலையான பலனை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இவங்க எல்லாமே மோசமானதே இல்லை. செய்யக்கூடிய வேலை, வியாபாரம், சொந்த தொழில்னு உங்கள் வேலையை வந்து கொஞ்சம் கவனமாக, நிதானமாக யோசித்து பொறுமையாக செய்ய வேண்டிய காலமாக இந்த இரண்டு வாரங்கள் இருக்குங்க. மோஸ்ட்லி இந்த இரண்டு வாரம் நிறைய முயற்சிகள் நீங்கள் உங்கள் ஒர்க்கில் போட வேண்டியிருக்கும். இந்த இரண்டு வாரங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும், பட் மந்தமாக இருக்கும். அதுக்காக உங்கள் முயற்சியை கைவிட வேணாம். ஏன்னா கிரக நிலைகள் அப்படிங்கிறது வாரம் 10 நாள் அப்படின்னு மாறிட்டே தான் இருக்கும். அதுக்காக வந்து நல்ல காலம் வந்தால் செய்யலாம்னா எந்த ஒரு காரியத்தையுமே நான் வந்து செய்ய முடியாது. அதனால் இதையெல்லாம் வந்து மனசில் வச்சுக்காதீங்க. கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், பொறுமையாக செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. துலாம் ராசிக்கு இந்த மாதமே வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்குவேன். எப்படின்னா ட்ரெயின் வந்து எடுத்ததுமே ஒரு 100-150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிடாது. ஸோ கொஞ்சம் அப்படியே மெதுவாக மூவ் ஆகி அப்படியே கொஞ்சம் டைம் ஆகாமல் அப்படியே பிக்கப் ஆகி ஒரு 100 கிலோமீட்டர் டச் பண்ணி, 150 கிலோமீட்டர் டச் பண்ணி நல்ல ஸ்பீடில் நல்லா வேகமாக போகும். அது மாதிரி தான் அந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது. கொஞ்சம் முதல்ல அப்படியே கொஞ்சம் மந்தமாக ஸ்லோவாக இருந்தாலுமே ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதி வரும்போது நல்லா சூப்பராக பிக்கப் ஆயிரும். அதுக்கப்புறம் வேகம் எடுக்கும். இந்த ஜூன் மாதம் முழுசுமே சூப்பராக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாகவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் முழுசுமே சற்று கடினமாகவும் கவனமாகவும் வந்து படிக்கணும். ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் நல்லாத்தே இருக்கும், ஆனால் அதற்கான உழைப்பை வந்து இந்த மாதம் மாணவர்கள் கொடுக்க வேண்டியிருக்கலாம். எழுதிய தேர்வு, எழுதப்போகும் இந்த போட்டித் தேர்வு எல்லாத்துலேயுமே ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். நண்பர்கள் வந்து நல்ல நண்பர்களாக அமைவாங்க. பெற்றோர்கள், ஆசிரியர்கள்னு சொல்லி வழிகாட்டுதல் இந்த மாதம் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. குடும்பம் மற்றும் நிதிநிலை இந்த ஜூன் மாதத்தில் எப்படி இருக்குன்னா, இரண்டாம் வீட்டில் உள்ள செவ்வாய் பகவான் குடும்பத்தை வந்து சந்தோஷமாகவும், இந்த மாதத்தினுடைய நிதிநிலை வந்து அற்புதமாக இருக்கிறதுக்கு அருள் புரிவார். வருமானம், தொழில், பண வரவு, தொழில் ரீதியான ஏற்றம், குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பு, அவங்களோட நல்ல ஆலோசனை, கணவன் மனைவிக்கிடையே ஆரோக்கியமான அன்புன்னு சொல்லிட்டு அனைத்தையுமே இந்த ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் பிஸ்னஸ்ஸு, ஃபேமிலி சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ்லேயும் சரி, ஃபேமிலிலையும் சரி, உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் இருக்கிறது நல்லது. யார் மனதையும் புண்படுத்தாமல் இருக்க வேணுங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மாதம் முழுசுமே இரண்டாம் வீட்டில் உள்ள சனி பகவானுடைய நிலை வந்து அம்சமே இருக்குது. ஸோ அவரால் வந்து உங்களுக்கு எந்த தடங்களும் தடையும் கிடையாது, கஷ்டமும் இல்லை. குடும்பம், நட்பு, தொழில் எல்லாமே வந்து சூப்பராக இருக்க போகுது. முதல் இரண்டு வாரங்கள் ஸ்லோவாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத பாதியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இந்த 3வது வாரம் 4வது வாரமெல்லாம் தொழில் வந்து இந்த முதல் வாரத்தில் இருந்ததோட சூப்பராக இருக்கும், நல்ல டெவலப் இருக்கும். உத்தியோகத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பணி இடத்துல வந்து ஒரு சாதகமான நிலை. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த விற்காத சரக்குகள் விற்கிறது, குடும்பத்துக்கு தேவையான பண வரவு, எப்படியாவது ஒரு வகையில் வந்து நம்ம கையில் பணம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிதிநிலை, இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதாவது வேலைக்கு போகிற பெண்களுக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பொற்காலம்னு சொல்ல அந்த காலத்தை. ஸோ அதனால் வந்து இந்த 10ஆம் தேதிக்கு மேலேயே பார்த்திங்கன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட்ஸுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா பிஸியாக இருப்பீங்க, பண வரவு நல்லாயிருக்கும். இந்த டெய்லி வேஜஸ்க்கு போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்கும். இந்த விற்காத சரக்குகள் விற்கிறது, வராத பணம் வர்றது, இது எல்லாமே வந்து இந்த 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுங்க. இந்த மாதம் திருமணம் சம்பந்தமாக எப்படின்னு பார்த்தா, திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வரன் அமையும்.
எதிர்பார்த்த குவாலிஃபிகேஷனோட உங்களுக்கு வந்து வரன் கிடைக்கும். ஜாதகத்தை நல்லா செக் பண்ணிவிட்டு அந்த வரக்கூடிய வரன் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒரே சேம் ராசியில் இல்லாத மாதிரி பார்த்துங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அவசரம் இல்லாமல் திருமண நிலை அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களை தேடி வரக்கூடிய அந்த வரனுடைய ஜாதகம் இது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, எத்தனை பொறுத்து செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. 15ஆம் தேதிக்கு மேலே ஏழில் உள்ள செவ்வாய் பகவான் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வரனை எப்படி கொடுத்தாரோ அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை நீக்கி ஒரு அன்பும் ஒரு அருமையான ஒரு புரிதலையும் வந்து கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ குடும்ப உறவில் இந்த மாதம் அற்புதமாக இருக்குது. அதன் மூலமாக வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு அப்பா அம்மா மட்டும் சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல, அவங்க குழந்தை அவங்க அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டு அந்த குடும்பமே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு காலமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அதே நேரத்தில் திருமணமாகாத இளைஞர்களுக்கு புதிய காதல் உருவாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அதே போல் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா பெற்றோர் சம்மதத்தோடு உங்கள் மனதுக்கு பிடித்த அந்த காதலை உங்கள் வாழ்க்கையை துணையாக மாற்றிக்கிறதுக்கு இந்த காலம் ஹெல்ப் பண்ணும். ஸோ பெற்றோர் சம்மதத்தை வாங்கிட்டு ஜாதகத்தெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்கள் திருமண வாழ்வில் இணைங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா 3ஆம் வாரத்தில் 3ஆம் வீட்டில் கூட்டணியாக இருந்த புதன் சுக்கிரன் சூரியன் இவங்க எல்லாமே வந்துட்டு பின்னோக்கி 9ஆம் இடத்துக்கு போகிறனால இந்த 15 நாளாக இருந்த அனைத்து நிலையுமே வந்து உங்களுக்கு பயங்கர சாதகமாக மாறும். அந்த சாதகமாக மாறுறது அப்படிங்கிறது ஆரோக்கியத்திலும் சாதகமாக மாறும். இதனால் அப்படியே ஒரு மாதிரி நெய்யின்னு இருந்தோம், எந்த ஒரு தொல்லைனே தெரியல, செக் பண்ணி பார்த்தா ஸ்கேன் பண்ணி பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உடம்புக்கு அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அந்த நேரங்கட்ட நேரத்தில் தூங்குறது, நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இது மாதிரியெல்லாம் வயிற்றைக்கு எடுக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் எடுக்கும்போது என்னங்கன்னா இந்த செரிமான கோளாறு, மலச்சிக்கல், மெயினாக கேஸ்ட்ரிக் பிரச்சனை, இந்த கேஸ்ட்ரிக்னால பெயின், உடம்பு பெயின், இது எல்லாமே வந்துட்டு நம்ம எட்டி பார்க்கும். இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாள்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே எல்லாமே வந்து படிப்படியாக குறையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. அதே நேரத்தில் கண்டுக்காமல் இருக்காதீங்க. சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அவ்வப்போது ஒரு சரியான ஒரு சிகிச்சை எடுத்து அந்த பிரச்சனையை வந்து ஒரு நாட்களில் வந்து அதை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான காலமாக இந்த ஜூன் மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்குது. இதில் மெயினாக நான் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பணம் காசு நம்ம வரவு செலவு பார்க்குறது ப்ளஸ் வந்துட்டு யாருக்கிட்டையும் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் இருக்கிறது, எடுத்தறிஞ்சு பேசாமல் இருக்கிறது, இது எல்லாம் வந்து இந்த மாதத்தில் இருந்து மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடிக்கு எல்லாமே அற்புதமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு என்னென்னு பார்த்தா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே ராகு காலத்தில் நீங்கள் காளியம்மனுக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அதே போல் சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு மற்றும் அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது வந்து வாழ்க்கையில் பல ஏற்றங்களையும் அற்புதமான மாற்றங்களையும் கொடுக்கறதுனால இந்த ரெண்டு வழிபாட்டு செஞ்சுட்டு வாங்க. பரிகாரம் அப்படிங்கிறது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம், உடை தானம், அவங்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாகவும் மிகச்சிறந்த அற்புதமான உதவியாகவும் கண்டிப்பாக இருக்கும். நாம் வாழும் காலத்தில் 4 பேருக்கு உதவியாகவும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பலன் தான். ஸோ இதையும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. நண்பர்களே, இது வந்து ஒரு பொது பலன் தான். இதில் இன்னுமே தெளிவான விளக்கம் வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படுனா உங்களோட சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அப்படியே அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.